பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வாழக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்பெல்லாம் தனியாக லேண்டு வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு நம்ம வேலைக்கு போனால் அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தோணலை. ஏன்னா அவ்வளோ சம்பளமெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு கிரவுண்ட் லேண்டுங்கிறது 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு விற்கிற போது எங்கே போய் லேண்டு வாங்கிறது, வீட்டை கட்டுறது, வாஸ்துப்படி பார்க்கறது? அது மட்டுமல்ல, பாதுகாப்பின் நன்மை கருதி கூட சில இடங்களில் பெரிய வசதி படைத்தவர்கள் கூட அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்வதையே விரும்புகின்ற காலத்திற்கு நாம் மாறியுள்ளோம். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தலைவாசல் கரெக்டாக இருந்தால் கிச்சன் சரியான இடத்துல இருக்காது, இல்லை தலைவாசலும் கிச்சனும் சரியாக இருந்ததுன்னா படுக்கையறை சரியான இடத்துல இருக்காது. இப்படி ஒன்றோடொன்று சற்றும் முரண்பட்ட அமைப்புகள் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் அமைஞ்சிடுறது வாடிக்கை. ஏனென்று கேட்டால், அது கட்டி விற்கிறவங்க அவங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், லாப நோக்கம் இதை மையப்படுத்தி அந்த வீட்டை கட்டுகிற காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்தபடியெல்லாம் அந்த இடத்துல எல்லாமே மிகச்சரியாக இருக்கும் என்று சொல்லுவதற்கு இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்குற போது நாம் எதை கவனித்து கொண்டு ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ளலாம், வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு முடிஞ்சு மட்டும் குறைந்தபட்ச வாஸ்து விதிகளின்படி நாம் வீட்டை அமைத்து கொள்ளுகின்ற வாய்ப்பு என்ன அப்படின்னு தேடுகின்ற போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, நான் எல்லா வீடியோங்களையும் சொல்லக்கூடியது, தலைவாசல் என்பது உச்சஸ்தானத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தா தெரியும், திரும்ப திரும்ப அது சொல்ல தேவையில்லை. ஆனால் படுக்கறை என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த படுக்கை அறை அப்படிங்கிறது சரியாத அமையாத இல்லங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படுவது, பிள்ளைகளின் வளர்ச்சி, பிள்ளைகள் முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு போடுகின்ற திட்டங்கள், அவருடைய கல்வி மேலே வளர்றது, இதில் பார்த்திங்கன்னா நிறைய குளப்படிகள், குளறுபடிகள், பெற்றோர் நினைப்பது போல் பிள்ளைகள் வளருவதில்லை, ஆக சொன்னபடி கேட்கறதில்லை, குணத்தில் பேதளிப்புகள் வந்துடுது, படிக்கிறது இவங்க படிக்க சொன்னால் அது படிக்கிறதில்லை, இவங்க படிக்க சொல்கிற படிப்பு படிக்கிறதில்லை, இப்படி நிறைய முரண்பாடுகள் வருவதற்கு இந்த படுத்து தூங்குற இடம் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும், வயதானவர்கள், வயோதிகர்கள், இளம்பிள்ளை, கைப்பிள்ளையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு முறையான வயதிற்கு தகுந்த வளர்ச்சி, ஆரோக்கியம், உந்து சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். இதே எதிர்மறை விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தார்மாறு தர்பாருன்னு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கெட்ட வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த இடங்களில் நம்ம படுத்து தூங்குகிற போது இந்த ஒற்றுமை இல்லாமல் போகிறது, நினைத்தபடி சாதிக்க முடியாமல் போகிறது, இப்படிப்பட்ட துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பாக வந்துடுது. சரி, இதில் குறிப்பாக எந்த இடத்தில் படுக்கை அறை அமைந்தால் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் என்று பார்க்கின்ற போது, எப்பொழுதுமே ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு மேற்கு பகுதி என்பது இரவு வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியது, வீட்டின் கிழக்கு பகுதி என்பது பகல் வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியது. அப்போ வீட்டின் மேற்கு பகுதி அப்படின்னு எதை சொல்லலாம்? மேற்குன்னு சொல்லக்கூடியதில் வெஸ்ட்டு ஈஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த இடத்தில் படுக்கை அறை அமையலாம்னு பார்க்குற போது மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய தென்மேற்கு, வடமேற்கு இடைப்பட்ட பகுதிகளில் பாத்ரூம் போட்டுக்கிறது, இப்படிங்கிற மாதிரி ஒரு படுக்கை அறை அமைத்து கொண்டு நீங்கள் வாழ புறப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பார்க்குற போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அறைகளுமே அந்த மேற்கு பக்கத்தில் அமைகிற மாதிரி எல்லா வீடுகளும் இருக்காது, அப்படி போடுறதுக்கு பிளான் கிடைக்காது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வாங்குகிற போது நீங்கள் ஒரு ரூமாவது அந்த தென்மேற்கிலோ வடமேற்கிலோ அமைகின்ற போல நீங்கள் ஒரு வீட்டை பெற்றுக்கொண்டீர்களானால் அந்த இடத்துல மிகச்சிறப்பானது ஒரு வாழ்க்கை கட்டாயம் இருக்கும் என்பதில் ஐயப்பாடுகளே இல்லை. அப்போ இன்னொரு ரூம் எந்த பக்கத்தில் போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, வடகிழக்கு அந்த ரெண்டு தான் அங்கே மிச்சம் இருக்கக்கூடியது. இந்த தென்கிழக்கு என்பது சமையலறை செய்வதற்குண்டான பகுதி, வடகிழக்கு என்பது கூட பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் தூங்கலாம், வயது முதிர்ந்த பெற்றோர்கள் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம், பூஜை ரூம் எல்லாம் வச்சுக்கலாம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு, வடமேற்கு இந்த இரண்டில் ஏதாவது ஒரு பக்கத்தில் படுக்கையறை அமைந்து இன்னொரு படுக்கையறை வடகிழக்கில் இருந்துட்டால் கூட பரவாயில்ல,
அது தென்கிழக்கில் அமைகின்ற போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் கட்டுப்பட்டு இருப்பார்கள், வேகமாக நல்ல ஆரோக்கியத்தோடு வளருவாங்க. அவங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு விதமான குழப்பங்கள் கோளாறுகள் வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த குழப்பங்களும் கோளாறுகளும் எந்த அளவிற்கு கூட்டிச் செல்லும் என்று பார்த்தால், சட்ட வழக்குகளை சந்திக்கக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் ஒரு தர்க்கவாதம் தகராறுகள் வருவதற்கு வாய்ப்புகளை அளித்துவிடும். அதனால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்க போகிறவங்க தென்கிழக்கு மூலையில் பெட்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் அது ஒரு உதவாத இடம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கம்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கில் நான் முதல்ல சொன்னேன், அதாவது இரவு வாழ்க்கை என்பது வீட்டின் மேற்கு பகுதிக்கும் பகல் வாழ்க்கை என்பது வீட்டின் கிழக்கு பகுதிக்கும் ஒத்து வரும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கிழக்கு பகுதியில் ஒன்று தான் வடகிழக்காக அமையும். அந்த வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய அறையை பெரியவர்கள் குழந்தைகள் தூங்குவது மட்டுமல்ல, பிள்ளைகள் வளர்கின்ற பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அது வந்து ஒரு பாடப்புத்தகத்தை அடுக்கி வைத்துக் கொள்வது, லைப்ரரியாக வச்சுக்கிறது, படிக்கின்ற இடமாக பயன்படுத்துவது இப்படிங்கிறதுக்கும் மிகச்சிறந்த பகுதியாக அமைகிறதுனால நீங்கள் வடகிழக்கில் ரூம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் இதில் வந்துடுது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வடமேற்கில் ஒரு சமயக்கட்டு போட்டிருப்பாங்க. இந்த வடமேற்கில் இருக்கக்கூடிய சமையல் அறை என்பது தவறெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வடமேற்கில் சமையல் அறை வைத்து தென்கிழக்கிலே நீங்கள் படுக்கை அறை வைத்திருந்தால் அந்த வீட்டுக்குள்ள குழந்தைங்க பெருசாகி ஒரு 25 வயசு 22 வயசுக்கு மேலே பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் வளர்கிற போது திருமணம் செய்து கொள்ளுகின்ற திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த ஆசாபாச சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் பார்த்தால் அந்த பிள்ளைகளுக்கு உடன்பாடற்ற நிலைகள் ஏற்படுவதும், அந்த குழந்தைகள் திருமணத்தை பற்றி பேசினாலே வெறுப்பை காட்டுவதும், அல்லது பெற்றோர்கள் சொல்படி கேட்காமல் அவர்கள் போக்கில் அவங்க போகிறது இப்படிங்கிறதெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் வந்துவிடும். அதனால் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வீடு வாங்க போகிற போதே ஒன்று, படுக்கை அறை என்பது வடமேற்கு அல்லது தென்மேற்கு, இது ரொம்ப உசிதம். அதில் தென்மேற்கு என்பது கட்டாயமாக இருந்தால் அந்த வீட்டில் ஓரளவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை தவறவிட்டால் வடகிழக்கில் ஒரு ரூம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதில் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டியது, தென்கிழக்கில் படுக்கை அறையை வச்சுக்கிட்டு வாழ்கிறதுங்கிறது சிறப்பாக இருக்காது. அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எதிர்ப்பதமான ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் வந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குறவங்க இதை பெற்றுக்கொண்டீர்களானால், ஓரளவுக்கு வீடு வாங்கினதுக்கு அப்புறம்தான், இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 வயசுக்காரர், உங்கள் குழந்தைங்க ஒரு 5 வயசு 10 வயசு இருக்கும், இவங்க வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் நீங்கள் அவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்வாதாரத்திற்கு செல்லக்கூடிய வாழ்க்கை வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணப்படுகிற காரணத்தால் அடுக்குமாடி குடியிருப்பை தேடி சென்று வீடு பார்க்க போகின்ற அத்தனை பேர்களுமே நான் சொன்னது போல வீட்டுக்குள்ள படுக்கை அறை சமையல் அறை இருக்கும்படியான ஒரு வாய்ப்புகளான வீட்டை பெற்றுக்கொண்டால் நிம்மதியாக வாழலாம், நீண்டகால வாழலாம், குழப்பமற்ற வாழ்க்கை வாழலாம். இதை பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள், அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதுதான் உண்மை. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, நன்றி, வணக்கம்.